Hi students, I am Vinu. 11th mark chapter 5 la exercise 5.1 la fourth question paakalam. Question enna kuduthirukanga appadina, find the coefficient of x power 15 in x squared plus 1 by x cube the whole power 10 appdin sollirukranga. Okay va, so appo idu simplify panni idhila x power 15 oda coefficient enna appdin sollidu eludra. நீங்க பாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அதோட காய்ஃபிஷியன்ட் கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோன்னா, ஜென்ரல் டேர்ம், அதாவது ஆர் டேர்ம்க்கா ஜென்ரல் டேர்மோட ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸோ ஜென்ரல் டேர்ம், ஸோ ஃபார்ம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு என் சி ஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன வேணும், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் வேணும், ஏ வேணும், ஆர் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கள, இது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பேர் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒன் பை எக்ஸ் கியூப் ஹோல் பவர் டென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், ஏ அப்படிங்கிறது ஒன் பை எக்ஸ் கியூப், என் அப்படிங்கிறது வந்து டென்னு. இப்போ அப்படியே கொண்டு போய் அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஸோ டி ஆர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டென் சி ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் டென் மைனஸ் ஆர் ஒன் பை எக்ஸ் கியூப் ஹோல் ஆர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, டென் சி ஆர் எக்ஸ் பவர் டூ உள்ளே கொண்டு போயிட்டோம்னா டுவெண்ட்டி மைனஸ் டூ ஆர் கீழே தானே இருக்குது, எக்ஸ் கியூப் மேலே போயிடுச்சுன்னா இன்வர்ஸாக மாறுமா, அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் அப்படின்னு வருமா, ஸோ மைனஸ் த்ரீ ஆர். இப்போ நம்மளுக்கு பேஸ் ஏமா இருந்தால் பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி டென் சி ஆர் எக்ஸ் பவர் டுவெண்ட்டி மைனஸ் டூ ஆர் மைனஸ் த்ரீ ஆர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 10 C R X power 20 minus 5 R. நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, X power 15 ஓட கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த டேர்மையும் X power 15 ஐயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பவர் 15 கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், 15 ஈக்குவேட் பண்ணி R வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் ஃபைவ் வாஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 20, அப்போ ஆஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஃபைவ், இங்கே ஒரு மைனஸ் ஃபைவ், ஸோ கேன்சல் பண்ணால் ஒன்று. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குது, ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குது. இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் ஒன்னில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்னாகும், டி ஆர் ப்ளஸ் ஒன், ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் டென் சி ஒன் X power 20 minus 5 into 1. அப்போ என்னாகும், 10C1 X power 20 minus 5. 10C1னா என்னது, 10, ஏன்னா NC1னா N, அந்த மாதிரி X power 15. இது T2. நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க, S 15 கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 இஸ் 10. ஓகே, ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு கேட்டிருந்தது. ஓகே, அவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.